நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் பிரபாகரன் இருபத்தெட்டு வயது ஆகியிருந்தது இவருடைய மனைவிதான் துர்கா தேவி இவருக்கு வயது இருபத்தி நான்கு கல்யாணமாகி இரண்டு வருடங்கள் ஆகின்றன இவரது ஒருவயது மகன் தான் பல்லடம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனத்தில்தான் பிரபாகரன் வேலை பார்க்கிறார் மூன்று மாதங்களுக்கு முன்பு அவினாசியை அடுத்துள்ள பெரியாபிப்பாளையம் கிராமத்தில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறினார்கள் இந்நிலையில் தான் நேற்று காலை கணவன் மனைவிக்கு வீட்டில் சண்டை வந்துள்ளது பிறகு வழக்கம் போல பிரபாகரன் வேலைக்கு கிளம்பி சென்று விட்டார் ஆனால் சாயங்காலம் வரை வீட்டு வீட்டை விட்டு துர்காதேவி வெளியே வரவே இல்லை மாலை ஏழு மணி ஆகியும் கதவு சாத்தியபடியே இருந்ததால் அக்கம் பக்கம் வீட்டார்கள் சந்தேகம் இருந்தனர் கதவை தட்டி திறந்து பார்த்த போதுதான் துர்கா தேவி குழந்தையான ரித்திக் இருவருமே தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்தனர் இதை பார்த்து அதிர்ந்த அவர்கள் உடனடியாக அவிநாசி போலீசாருக்கும் தகவலை தெரிவித்தனர் விரைந்து வந்த போலீசார் பிரேதங்களை மீட்டு விசாரணைக்காக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அப்போதுதான் கணவன் மனைவி தகராறில் மனமுடைந்த துர்கா தேவி தற்கொலை செய்ய முடிவு செய்ததும் தெரியவந்தது அதற்கு முன்னதாக தன் பச்சிலம் குழந்தையை தூக்கிட்டு கொலை செய்துவிட்டு அதன் பிறகு தானும் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து இருக்கலாம் என்றும் போலீசார்களின் முதல் கட்டமாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அறிந்து நிறைய நிறைந்த சோகத்தில் திருப்பூர் பகுதியை ஏற்படுத்தி வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி